வணக்கம். இன்றைக்கி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு உள்ள கிராஃப்ட் ஆங்கு. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இதுபோல் பீகாக் அழகான பீகாக் செய்யறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, இதுபோல் வேஸ்ட் கார்ட்போர்டு, ஸ்டோன்ஸ், சின்ன ஸ்டோன்ஸு, பெரிய ஸ்டோன்ஸு, பஷு, செவிகால், கத்திரி. நீ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீ எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ரவுண்டு கார்ட்போர்டு வெட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வந்து நம்ம ஒட்டி விடணும். செவிக்கால் வச்சு ஒட்டினாலே போதும். சென்டில் இருந்து இங்கேருந்து ஒன்றா இங்கேருந்து ஒன்று அப்படி. அடுத்தது சென்டரில் இப்படி ஒன்று, அடுத்தது இந்த சைடு. இது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இடையில இந்த பசை வச்சு நம்ம இந்த போர்டில் ஒட்டி விட்டோம். இது ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சாச்சு. அடுத்தது இதுக்கு இடையில ஒரு ஸ்டெப், இந்த போர்டு தெரியாமல் இருக்கேக்கு ஹாஃபாக கட் பண்ணிட்டு இந்த அளவில் இதை ஒட்டணும். இதே போல் ஹாஃபாக கட் பண்ணி இது ஒட்டி விடும். நீ இப்படி நம்ம இந்த ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்பு பெருசாக உள்ளது, ரெண்டாவது இந்த இடைக்கு உள்ளது ஸ்டெப்பு, இந்த ரெண்டும் ஒட்டி முடிச்சுட்டு நம்ம இதுபோல் ரெண்டு பீஸ் வந்து முகம் இந்த கழுத்து பாகம் வைக்கிறதுக்கும் அலகு வைக்கிறதுக்குமா சேர்ந்து ஒரு ரெண்டு பீஸ் இதே போல் எடுத்துட்டு நடுக்க இந்த அலகு பாகம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாகம் ஒட்டி விடும். ஒட்டிட்டு இதை இந்த இதில் நம்ம ஒட்டி கொடுக்கணும். இது இப்போ ட்ரை ஆகலை, கொஞ்சம் கூட ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒர்க் பண்ணலாம் நம்ம. இப்போ இதே போல் இது ஒட்டி கொடுக்கணும். நீ அடுத்து நம்ம ஸ்டோன் ஒட்டி கொடுக்கலாம். இதே போல் இதில் பெரிய ஸ்டோனு ஒவ்வொரு ஸ்டிக்லேயும் எடுத்தது சின்ன பச்சை கலர் ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டி கொடுக்கலாம். அடுத்தது இந்த மயில் கழுத்து கலர் வந்து ஸ்டோன் வந்து இந்த கழுத்துக்கு கிட்ட இந்த போர்ஷனில் நம்ம இப்படி ரவுண்டை வச்சு ஒட்டி கொடுக்கணும். இதேபோல் இதில் ரவுண்டை வச்சு அடுத்தது இந்த பச்சை கலர் அடுத்த ரவுண்டு அப்படி நான் ஒட்டி வச்சது. இதே பாருங்கள், இதே போல் நீங்கள் ஒட்டி எடுக்கணும். அப்போ நல்ல அழகான ஒரு பீகாக் வரும். இது ஷோகேஸ்லாம் வைக்கலாம், நல்லாயிருக்கும், ஈஸியாக செய்யலாம். சின்ன பிள்ளைங்க கூட செய்யலாம், ஈஸியாக இருக்கும்,
இதுக்கு கண்ணுக்கு வந்து நீங்கள் கருப்பு கலர் போட்டால், நான் வந்து மெரூன் கலர் வச்சுருக்கேன், அது போட்டு வச்சுட்டு அது கண்ணு முகம் சரியாயிடுச்சு. இதே போல் ஸ்டோன் நிறைய ஒட்டி கொடுங்க. இதே போல் இந்த கலர் வச்ச அடுத்த ரவுண்டு இந்த மாதிரி, இது இனி இது ஷோகேஸ்லாம் வச்சா நல்லாயிருக்கும், சீக்கிரம் ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். இது இந்த மரத்தில் உள்ள இது தடியானோண்டு ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். இது எல்லாருக்கும் இஷ்டப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஈஸி கிராஃப்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.